வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் இதைத்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த ராகுகேதுக்கள் இவங்க வந்து ராகு மிதுனத்திலும் கேது வந்து தனுசுலையும் ஒன்றரை வருஷமா இருக்கிறாங்க. இந்த செப்டம்பர் 23 தான் வந்து இந்த ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. அடுத்து வரக்கூடிய இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத விட அவங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து விலகிறதுனால என்ன நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேது, இவர் வந்து தனுசுல உட்கார்ந்திருந்தார். தனுசுங்கிறது குருவுக்குரிய வீடு. குருன்னா கோல்டு, ஃபைனான்ஸ், டீச்சிங், பேங்கிங் இதெல்லாம் வரும். அந்த இடத்துல கேது உட்காந்து அதை ஒரு கதி பண்ணிவிட்டார். அவர் விலகுவதால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த ராகு, இவர் வந்து மிதுனத்தில் உட்கார்ந்திருந்தார். இந்த மிதுனம், இதற்கு அதிபதி வந்து புதன். புதன் அப்படின்னாலே வைத்தியம்தான். இப்போ வந்து இந்த கொரோனா புண்ணியத்தில் மருத்துவர்கள் எப்படியெல்லாம் அவதிப்பட்டாங்க. புதன் என்றால் வியாபாரம், அவங்க கதி என்ன ஆச்சு. புதன் வித்யாதாரகன், கல்வி நிறுவனங்கள் எல்லாம் என்ன கதி ஆச்சு எல்லாம் பார்த்தோம். இந்த ராகு மிதுனத்தில் இருந்து விலகுவதால் இப்போ நான் சொன்ன இந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற இந்த 12 ராசிக்கு பலன் நிச்சயமா சொல்றேன், ஏன்னா எனக்கும் பசிக்கும் இல்லை. அடுத்த ஷேப் டைம் ஓவராலா, அதாவது மேக்ரோ லெவல்ல என்ன நடக்கும் அதையும் பார்த்து போடலாம். இந்த ராகு வந்து ரிஷபத்துல வரப்போறாரு. ரிஷபம் என்பது சுக்கரனுக்குரிய வீடு. சுக்கரன் தெரியும், ஹவுசிங், ஆட்டோமொபைல்ஸ், ஹோம் நீட்ஸ், கலைகள் எல்லாம். இப்போ வந்து இந்த சினிமா துறை, கலைத்துறை எல்லாம் பரவாயில்ல. இந்த கொரோனாவுக்கு ஏதோ ரஷ்யாவில் ஏதோ தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க, இது ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது ப்ராக்டிக்கல். ஆனால் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது அது சந்தேகம்தான். அதே போல இந்த இப்பவுமே பார்க்குறோம், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் எல்லாம் வந்து வித்துக்கிட்டு கிடக்கும் எல்லாரும். அதே போல கட்டி வச்ச வீடெல்லாம் வாங்க ஆள் இல்லாம கிடக்கு. அதே போல இந்த சுக்கரன் என்பவர் இந்த ஆண் பெண் உறவுகள், காதல், திருமணம், தாம்பத்தியம் இப்படி பல விஷயங்களுக்கு காரணம் வகிக்கும். அந்த இடத்துலலாம் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த கேது, கேது போய் விருச்சிகத்தில் உட்கார போறாரு. இந்த ராகுகேது பெயர்ச்சி என்னவோ செப்டம்பர் 23 தான். ஆனால் இந்த ராகுகேதுக்கள் வந்து ஒரு 3 மாதம் முன்கூட்டியே பலனை மாத்தி தருவாங்க. செவ்வாய்னா தெரியும் போலீஸ், இந்த சாத்தான்குளம் இஷ்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஆரம்பம் அவ்வளோதான். அதே போல செவ்வாய் என்பவர் ரத்தத்துக்கு காரணம். அந்த இடத்துல கேது வரும்போது ரத்தம் கெட்டுவிடக்கூடிய வியாதிகள். அதே போல இன்னும் இராணுவம், இராணுவத்தில் ஏதாவது இப்போ இதுக்கு முன்னாடி போஃபர்ஸ் வெடிச்சது இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது வெடிக்கலாம்.
அல்லது வந்து இந்த தளபதிகள் எல்லாம் வந்து முப்படைகளுக்கு தனித்தனி தளபதிகள் இருந்தது போய் இப்ப நாலாவதா ஒரு தளபதியை நியமிச்சிருக்காங்க, அதுல ஏதாச்சும் இல்லங்க வருதா எல்லாம் தெரியாது, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது வந்து மேக்ரோ மேக்ரோ அஸ்ட்ராலஜி. இப்போ அடுத்த வீடியோவில் இருந்து வரிசையாக மேஷத்துக்கு என்ன நடக்கும், ரிஷபத்துக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம்.